எங்களுடைய பாடசாலை மணிப்பா இந்து கல்லூரியுடன் பெரும் சமர் பிக் மேட்ச் ஒன்றை இந்த வருடம் ஆரம்பிக்கின்றோம். எதிர்வரும் 14-15 தேதியில் பெரும் சமர் நடைபெறும். இந்து சகோதரர்கள் இடையிலான சமர் என்ற பெயரில் பெரும் சமர் ஆரம்பிக்கப்படுகின்றது. பேட்டில் ஆஃப் த ஹிந்து பிரதர்ஸ் பெரும் சமருக்கு நாங்கள் சூட்டியிருக்கிற பெயர். மணிப்பா இந்து கல்லூரி சாவச்சேரி இந்து கல்லூரி மோதல் என்றது ஒரு வரலாற்று நிகழ்வு. நாங்கள் இருவரும் சகோதர பாடசாலைகள். இந்த சகோதர பாடசாலைகள் இடையிலான மோதலாக இது இருப்பதால் இந்து சகோதரர்களின் மோதல் என்று நாங்கள் அந்த பெரும் சமருக்கு பெயரிட்டிருக்கின்றோம். இது கிரிக்கெட் வளர்ச்சியிலேயும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக யாழ்ப்பாணத்தில் அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த துடுப்பாட்ட சமரினை வெற்றிகரமாக இவ்வரிடத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். இந்து சகோதரர்களின் போர் என்று வர்ணிக்கப்படும் இந்த போட்டி இரண்டு நண்பர்களையும் இணைத்து நிற்கின்றது. இந்த பிக் மேட்ச் என்பது மாணவர்களை கிரிக்கெட்டில் உள்வாங்குவதற்கான ஒரு உந்து சக்தியாக அமையும் என்பது எனது எண்ணம். ஃபர்ஸ்ட் என்கவுண்டரை நாங்கள் இந்த வருடத்திலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக இரு பள்ளிங்குளங்களும் தங்களுக்கு இடையே பரிமாறி இந்த செயற்பாட்டை சிறப்பாக முன்னெடுக்க இணங்கி இருக்கின்றோம். 16 தேதி பழைய மாணவர்களுக்கு இடையேயான ஒரு போட்டியையும் மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர் நிகழ்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். 5:30 மணி வரையும் முதல் நாள் போட்டிகள் நடைபெறும். 90 ஓவர்கள் வீசப்படும். அடுத்த நாளும் அதே 90 ஓவர்கள் கொண்ட போட்டி நடைபெறும். முந்தைய கிரிக்கெட் என்றால் எங்களுக்கு என்ன தெரியாது. அடிப்படை கிரிக்கெட் நாங்கள் விளையாடி வரவில்லை. எந்த லைன்ல போய் விளையாடணும், எந்த லைன்ல பந்து போடணும், எந்த ஃபீல்ட் செட் பண்ணோம் என்று ஒன்றும் தெரியாது. கோச் வர்ணன் சார் வந்த பிறகுதான் இதை பற்றியே தெரிய வந்தது. பேட்டில் ஆஃப் நார்த், பேட்டில் ஆஃப் ஹிந்துஸ், பேட்டில் ஆஃப் கோல்ட், பேட்டில் ஆஃப் ஹீரோஸ் அப்படி நிறைய பிக் மேட்ச் பார்த்து வளர்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒரு பேட்டில் ஆஃப் ஹிந்து பிரதர்ஸ் அண்ட் ஒரு துடுப்பாட சமர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு டென்ட் ஸ்கூல்ஸ் அஃபீஷியல்ஸ் பிளேயர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் வெல்விஷர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். எங்களுக்கும் ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி விஜயகாந்தன்னா இப்போ ஐபிஎல் ஆடிருக்கார், T20 வேர்ல்ட் கப்பில் ஸ்குவாடில் செலக்ட் ஆகிருக்கார். அப்படி எங்களை மாதிரியான படிகளும் அதாவது நாரத்துக்கு அவுட்புறத்துலேருந்து வார படிகளும் நாங்கள் நேஷ்னல் லெவல் வரைக்கும் போகலாம்ன்ற ஒரு அடித்தளத்தை போட்டு தர போகிறது இந்த பிக் மேட்ச். எங்கண்ட நார்மல் லெவல் பேட்டிங் போலிங்கிலிருந்து அடுத்த லெவலுக்கு போய்கொண்டே இருக்கிறோம். அடுத்த ஸ்கூல் என்ன பண்ண போகணும் யோசிச்சு எங்களுக்கான ஒரு கேம் பிளான் உருவாக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி ஒரு பிளேயர்ஸாக இப்போ உணர்றோம். 10 ஸ்கூலும் அது நெக்கங்களுக்கு பெருமையாக இருக்குது.